திருச்சிட்டம்பலம் தாண்டகசதுர தேவார தொகுப்பில் சென்ற பதிவுகளில் அப்பர் பெருமானருடைய திருநெய்த்தானம் பதிகங்கள் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி அப்பர் பெருமான் திருமழப்பாடி வருகிறார். அங்கு அவர் அருடைய திருத்தாண்டகம் பார்க்க போகிறோம். 6ஆம் திருமுறை 39வது பதிகம். இந்த தலம் கொள்ளிடக்கரையில் அமைஞ்சிருக்கு. திருச்சி தஞ்சாவூர் நகரங்களிலிருந்து பேருந்து வசதி உண்டு. தலத்து இறைவன் வைத்தியநாதர், இறைவி சுந்தராம்பிகை, தீர்த்தம் லக்ஷ்மி தீர்த்தம், கொள்ளிடம், தலவிருட்சம், பனைமரம். முதல் பாடல். நீரேறு திருமேனி உடையான் கண்டாய், நெற்றிமேல் ஒற்றைக்கண் நிறைந்தான் கண்டாய், கூறாக உமைப்பாகம் கொண்டான் கண்டாய், கொடிய விடமுண்டு இருண்ட கண்டன் கண்டாய், ஏறேறி எங்கும் திரிவான் கண்டாய், ஏழுலகும் ஏழுமலையும் ஆனான் கண்டாய், மாறானார் தம் மரணம் அட்டான் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். திருநீற்றினை குழைய பூசிய திருமேனியர் சிவபெருமான், நெற்றிக்கண் உடையவர், உமையை தன் திருமேனியில் கொண்டவர், கண்டத்தில் நஞ்சு கொண்டவர், விசையில் ஏறி அனைத்து இடங்களிலும் செல்பவர், ஏழுலகும் ஏழிசையும் ஆனவர், பகைத்து போர் கொண்ட திரிபுர அரக்கர்களை அழித்து சாம்பலாக்கியவர். இப்பிரான் மழபாடியில் வீற்றுள்ளார். இப்போது 2வது பாடல். கொக்கிறகு சென்னி உடையான் கண்டாய், கொல்லை விடையேறும் கூத்தன் கண்டாய், அக்கு அரைமேல் ஆடல் உடையான் கண்டாய், அனலங்கை ஏந்திய ஆதி கண்டாய், அக்கோடு அறவம் அணிந்தான் கண்டாய், அடியார்கட்கு ஆரமுது ஆனான் கண்டாய், மற்றிருந்த கங்கை சடையான் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். சிவபெருமான் தன் தலையில் கொக்கின் இறகினை சொருகியவர், விடையேறும் கூத்தர், எலும்பினை அறையில் கட்டி ஆடுபவர், கையில் தீ ஏந்தியவர், சங்கு அரவு இவற்றை மாலையாக உடையவர், அடியார்களுக்கு அமுதம் போல இனிமை தருபவர், கங்கை கொண்ட சடையினர். இப்பிரான் மழபாடியின் மணவாளர் ஆவார். இப்போது 3வது பாடல். நெற்றி தனிக்கண் உடையான் கண்டாய், நேரிழையோர் பாகமாய் நின்றான் கண்டாய், பற்றி பாம்பாட்டும் படிரன் கண்டாய், பல்லூர் பலிதேர் பரமன் கண்டாய், செற்றார் புறமூன்றும் செற்றான் கண்டாய், செழு மாமதி சென்னி வைத்தான் கண்டாய், மற்றொரு குற்றம் இல்லாதான் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். நெற்றி கண்ணுடையவர் சிவபெருமான், உமை பங்கர், பாம்பினை ஆட்டி பல ஊர்கள் சென்று பலியேற்பவர், திரிபுரங்களை எரித்தவர், தலையில் சந்திரனை சூடியவர், குற்றமற்றவர். இவர் மழபாடியுள் வீற்றிருக்கும் மணவாளர் ஆவார். இப்போது 4வது பாடல். அலையார்ந்த புனல்கங்கை சடையான் கண்டாய், அண்டத்து அப்பாலாய் நின்றான் கண்டாய், கொலையான கூற்றம் குமைத்தான் கண்டாய், கொல்வேங்கை தோல் ஒன்று உடுத்தான் கண்டாய், சிலையால் திரிபுரங்கள் செற்றான் கண்டாய், செழுமா மதிசென்னி வைத்தான் கண்டாய், மலையார் மடந்தை மணாளன் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். சிவனார் கங்கையை சடையில் கொண்டவர், அண்டங்களை கடந்து நிற்பவர், கூற்றுவனை காலால் உதைத்து அழித்தவர், புலித்தோழர், திரிபுரங்களை வில்லேந்தி அழித்து சாம்பலாக்கியவர், சந்திரனை சடையில் கொண்டவர், மலைமங்கையாகிய பார்வதியாள் கேழ்வர். இப்பிரான் மழபாடியும் மணாளராக உள்ளார். இப்போது 5வது பாடல். உலந்தார் தம்மங்கம் அணிந்தான் கண்டாய், உவகையோடு இன்னருள்கள் செய்தான் கண்டாய், நலம் திகழும் கொன்றை சடையான் கண்டாய், நால்வேதம் ஆரங்கம் ஆனான் கண்டாய், உலந்தார் தலைக்கலனா கொண்டான் கண்டாய், உம்பரார் தங்கள் பெருமான் கண்டாய், மலர்ந்தார் திருவடி என் தலைமேல் வைத்த மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். இறந்தோர்களின் எலும்புகளை ஆபரணமாக கொண்டவர் சிவபெருமான், அடியார்களுக்கு மகிழ்ச்சியை தருபவர், கொன்றை விளங்கும் சடைமுடியர், 4 மறைகளும் 6 அங்கங்களும் ஆனவர், மண்டையோட்டினை பிச்சை ஏற்கும் கலனாக கொண்டு இறக்கச் செய்பவர், மலர் போன்ற திருவடியை அரியவனாகிய என் தலையில் வைத்தவர். இப்பிரான் மழபாடியுள் மணவாளராய் அமர்ந்துள்ளார். இப்போது 6வது பாடல். தாமரையான் தன் தலையை சாய்த்தான் கண்டாய், தகவு உடையார் நெஞ்சு இருக்கை கொண்டான் கண்டாய், பூமலரான் ஏத்தும் புனிதன் கண்டாய், புணர்ச்சி பொருளாகி நின்றான் கண்டாய், ஏமருவு செஞ்சலை ஒன்று ஏந்தி கண்டாய், இருளார்ந்த கண்டத்து இறைவன் கண்டாய், மாமருவும் கலை கையிலேந்தி கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். நான்முகனின் தலையை கொய்தவர் சிவபெருமான், அடியார் மனத்தினை தன் இருக்கையாக கொண்டவர், திருமாலால் போற்றப்படுபவர், அனைத்து பொருள்களிலும் பொருந்தி இருப்பவர், அம்பு பொருந்திய வில்லை கொண்ட கையர், கண்டம் கருத்தவர், மானை கையில் கொண்டவர். இப்பிரான் மழபாடியுள் மணவாளராய் உள்ளார். இப்போது 7வது பாடல். நீராகி நெடுவரைகள் ஆனான் கண்டாய், நிழலாகி நீள்விசும்பும் ஆனான் கண்டாய், பாராகி பௌவம் ஏழு ஆனான் கண்டாய், பகலாகி வானாகி நின்றான் கண்டாய், ஆரேனும் தன்னடியார்க்கு அன்பன் கண்டாய், அணுவாகி ஆதியாய் நின்றான் கண்டாய், வாரார்ந்த வனமுலையால் பங்கன் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள். சிவனார் நீராக உயர்ந்த மலையாக ஒளியாக பறந்த ஆகாயமாய் பூமியாய் ஓர் உடலாய் ஆனவர், பகலாகி வானாய் நின்றவர்,
வாரால் கட்டப்பட்ட அழகிய கொங்கைகள் கொண்ட அம்மை பங்கனாகவும் விளங்குபவர். இவர் மழபாடியில் மணவாளனாய் உள்ளார். இப்போ எட்டாவது பாடல். பொன்னியலும் திருமேனி உடையான் கண்டாய், பூங்கொன்றை தார் ஒன்று அணிந்தான் கண்டாய், மின்னியலும் வாரசடையும் பெருமான் கண்டாய், வேழத்தின் உரி விரும்பி போர்த்தான் கண்டாய், தன்னியல்வார் மற்றொருவர் இல்லான் கண்டாய், தாங்கரிய சிவம்தானாய் நின்றான் கண்டாய், மன்னிய மங்கையோர் கூறன் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள்: பொன்போல் மேனியர் சிவபெருமான், கொன்றை மாலை கொண்டவர், மின்னல் போன்ற சடைமுடியர், யானையின் தோலை உரித்து போர்த்தியவர், தனக்கு நிகரில்லாதவர், மங்களம் தரும் சிவமாக திகழ்பவர், உமை பங்கர். இப்பிரான் மழபாடியுள் மணவாளராய் உள்ளார். இப்போ ஒன்பதாவது பாடல். ஆளால முண்டு உகந்த ஆதி கண்டாய், அடையலர் தம் புறமூன்றும் எய்தான் கண்டாய், காலால காலனையும் காய்ந்தான் கண்டாய், கண்ணப்பர்க்கு அருள் செய்த காலை கண்டாய், பாலாறும் மொழிமடவாள் பாகன் கண்டாய், பசுவேறி பழிதெரியும் பண்பன் கண்டாய், மாலாலும் அறிவறிய மைந்தன் கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள்: கடலில் தோன்றிய ஆலகால நஞ்சனை உண்டு, அதனை கண்டத்தில் நிறுத்திய முழுமுதல் மூர்த்தியானவர் சிவபெருமான், திரிபுரத்தை எரித்தவர், கூற்றுவனை காலால் உதைத்தவர், கண்ணப்பருக்கு அருள் செய்த பெருமானார், பாலனைய மொழி பேசும் உமையை பாகமாக கொண்டவர், விடை மீது ஏறி வழியேற்க செல்பவர், திருமாலாலும் அறிதற்கு அரியர், இப்பெருமான் மழபாடியுள் மணவாளனாய் அமர்ந்துள்ளார். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம். ஒரு சுடராய் உலகேழும் ஆனான் கண்டாய், ஓங்காரத்து உட்பொருளாய் நின்றான் கண்டாய், விரிசுடராய் விளங்கொழியாய் நின்றான் கண்டாய், விழவொலியும் வேள்வொலியும் ஆனான் கண்டாய், இரு சுடர் மீது ஓடாய் இலங்கை கோனை, ஈழழிய இருபது தோல் இருத்தான் கண்டாய், மறுசுடரின் மாணிக்க குன்று கண்டாய், மழபாடி மண்ணு மணாளன் தானே. பாடலுடைய பொருள்: சிவனார் ஒப்பற்ற சுடராகி ஏழுலகமும் ஆகி ஓமெனும் சொல்லின் உட்பொருளாய் நிற்பவர், ஞாயிறு திங்கள் ஆகிய இரு சுடர்களாகவும் அவற்றின் வண்ணமாகவும் விளங்குபவர், விழாக்கள் வேள்விகள் இவைகள் ஆற்றும் செயல்களாய் திகழ்பவர், இலங்கை மன்னனின் இருபது தோள்களையும் நெறிய செய்து அடர்த்தியவர், மாணிக்க மலையணையர், இப்பிரான் மழபாடியுள் மணவாளனாய் அமர்ந்துள்ளார். இன்னைக்கு அப்பர் பெருமானருடைய திருமழபாடி திருத்தாண்டக பதிகம் பார்த்தோம். அடுத்த பதிவில் அப்பர் பெருமானுடைய மற்றும் ஒரு சிறப்பான பதிகம் பார்க்கும் வரை திருச்சிற்றம்பலம்.